வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு. உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வீடியோவை எதிர்பார்ப்பீங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு போடுறால அட்வான்ஸ் கொடுத்து மாட்டுங்க. நிறைய இன்னும் காரில் கட்டிக்குதுங்க, இங்கே சாலையில் கட்டிக்குது, பிடிக்காமல் இருக்குது. நாளைக்கு போடுற என்னங்கிறத பார்க்கலாம் எப்படிங்கிறத. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டது. வெளியில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த செட்டு அமைப்பு எப்படின்னா, செட்டு அமைப்பு எப்படின்னாலும் நிறையா கேட்குறீங்க. இந்த செட்டு வந்து இங்கே பார்த்தவங்களுக்கு தெரியும், காற்று பராபரத்தே இருக்கு. இருந்தாலும் நம்ம உண்டான நம்ம பண்ணினதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு மொதல் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணை போட்டிருந்தேன். கோழி பண்ணிங்கன்னா எப்படின்னா நாட்டு கோழி பண்ணை வந்து போட்டிருந்தேன். இந்த சோலார் செட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நாய்க்குள்ளே வராமல் இப்போ சோலார் இயங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம போடுறா போட்டுக்கலாம், கண்ணுக்குட்டி மாடுகளுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான் சோலார். இது சோலார் பற்றி அப்புறம் எப்படி என்னங்கிற சொல்கிறேன். இப்போ சுருக்கமாக அந்த செட்டு எப்படி, இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் ராதாகிருஷ்ணன் கோழி வளர்ப்புன்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். இதில் எத்தினி கோழி விட்டுருந்து செல்வாக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 தாய் கோழி வச்சுருந்தேன். இன்குபேட்டரை வச்சு போச்சுங்க. இதில் சுத்தீவரம் அந்த வலை, எந்த வலைங்கன்னா பாம்பு வலி போகாத அளவுக்கு போட்டிருந்தேன். பாம்பு வலி போகாத அளவுக்கு போட்டு இது ஒரு குஞ்சுகளுக்கு தனியாக, இந்த செட்டு இந்த சைடு தெரிகிறது குஞ்சுகளுக்கு தனியாக, அது அதொட்டி தெரிகிறது கோழிகளுக்கு, பெரிய கோழிகள் தாய் கோழிகள் தனியாக. அப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரிங்குகளை வச்சு குஞ்சுக்கு பாத்தி பயங்கரமாக வச்சுருந்தேன். அது இப்போ இந்த மாட்டு வியாபாரத்துக்கு போனதுனால பூச்சி புழு உள்ள வந்துருதுன்னு போட்டு நாட்டு கோழிகளெல்லாம் வளர்ப்பு நல்ல லாபம் தானுங்க இருந்துச்சு. பூச்சி புழு வந்துச்சுன்னு போட்டு விட்டுட்டேன். நீங்கள் அதை பார்க்கோம்னா ராதாகிருஷ்ணன் கோழி வளர்ப்புன்னு போட்டிங்கன்னா வந்துடும் யூடியூப்பில். நான் கோழி வச்சுருந்து பிடிச்சது அப்படி. இந்த செட்டு வந்து குஞ்சுகளுக்கு போட்டிருந்தேன். குஞ்சுகளுக்குன்னு எப்படின்னா தென்னங்கை லேப்பர் 12 அடி ஓடு. இது வந்து 450 ரூபாயிலேருந்து இருக்குது உங்களுக்கு 650-700 வரைக்கும் இருக்குது குவாலிட்டி பொறுத்து. 12 அடி சீட்டு. இது அப்படியே பார்த்திங்கன்னா இது இந்த குஞ்சுகள் போட்டதுனாச்சா, இது அப்படியே பார்த்திங்கன்னா தென்னங்கை இது லேப்பர் நம்ம ஆசாரியாரெல்லாம் வந்து செஞ்சாங்க. இது வந்து முகுட்டுக்கு வந்து ஓடு கிடையாது, செலவு கம்மியாக இருக்கிட்டு அப்படின்ட்டு நம்ம மக்காச்சோளம் தட்டு போர் போடுறோமில்லைங்க, அந்த மாதிரி ஒரு சைடு கொஞ்சம் ஏற்றியுமே ஒரு சைடு கொஞ்சம் உள்ளே மேய்ச்சிட்டோம்னா நல்ல பெரிய மலை அந்த சைடு வந்தால் தான் லேசாக உள்ள வருங்க. பாக்கி இந்த இது வந்து அந்த சீட்டு களவு பண்ணி கரெக்டாக 1.5 சீட்டு பிடிக்கிற மாதிரி வருங்க. சீட்டு ஒன்று இங்கிட்டு இருக்குதா, அப்புறம் இந்த அலையில் ஒரு மரம், இந்த அலையில் ஒரு மரம் அடி கணக்கு வச்சு அவர் கரெக்டாக பிட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா கப்புன்னு பிடிச்சிக்கு. அதுக்குள்ளே இது இப்படி செட்டுதே போட்டிருக்கு, எல்லா பக்கமும் இப்படி செட்டுதான் போட்டிருக்குது. மாடி சாலையை காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். அது எப்படிங்கன்னா இது ஒரு சாலை வந்து பழைய சாலை, அதே நான் கோழிக்குன்னு சொன்ன பாருங்க, அதுக்கடுத்து இது இந்த சைடு தெரியுது பாருங்க சிறுசா கீழே இறக்குமா, இது 12 அடி சீட்டு. அதே போல் அந்த சாலைக்கு எப்படி காட்டணுங்க அதே போல் வந்து காட்டினேன். செலவு கம்மியாக தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா. இது தென்னங்கை போட்டு இது எடுத்தோம். தென்னங்கை ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு அடி எவ்வளோன்னு வாங்கி, ஆனால் இது எல்லாமே பாருங்கள் மேலே மவுட்டோடு இருக்காது, அது ஒரு செலவு கம்மின்ட்டு. அதே செலவு கம்மியாக என்னென்னு பண்ண வேணும் அப்படின்ட்டு இது வந்து தென்னங்கை லீப்பர் வந்து நம்ம தென்னை மரம் வாங்கி அறுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம தனியாக நம்ம கையை துண்டு துண்டாக விற்கிறாங்க. அதை இத்தினி அடினு கேட்டு 12 அடி சீட்டுன்னு சொன்னாவே அவங்க நம்ம அறுபத்தி அந்த போடுறவங்களை கூட்டிகிட்டு போய் தான் எடுக்க முடியும். 12 அடி சீட்டு, 2 சீட்டும் பாருங்கள் மேலே காட்டுறேன், மேலே காட்டுறேன். முகுட்டோடு இருக்காது இந்த சைடு வந்து ஏற்றி இருக்குதுங்களா, மேலே அந்த சைடு உள்ளு குத்தி இருக்கு. நம்ம மக்காச்சோளத்துட்டு போர் சேர்த்தன் பாருங்க அந்த மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இந்த செட்டையும் காட்டுறேன் பாருங்க, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இந்த கீ சைடு வந்து உள்ளே போயிடும் எல்லாமே. இப்போ இந்த சாலை பூராமே அப்படி தெரியும். இதில் என்னங்கன்னா இப்போ இந்த சாலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ரூபா மிச்சமாகுது. எது அந்த முகுட்டோடு போடுறது, அந்த முகுட்டோடு வாங்குற காசு மிச்சமாகுது, நம்மளுக்கு ஆள் கூலியும் கம்மியாயிரு. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சொட்டும் கூட வடியாது, வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் தகரம் கொஞ்சம் பத்தாம் போய்ங்க இது போட்டோமா. அடுத்து இந்த மாட்டு சாலை எப்படின்னு சொல்கிறேன், இது கோழிக்காக இது கொஞ்சம் செலவு பண்ணி எல்லாம் போட்டேன். லீப்பரெல்லாம் வாங்கி போட்டப்போ வைப்பு இருக்குது, நம்ம ஆடுகன்னு என்ன வேணால் கட்டிக்கலாம். இந்த செட்டு வந்து எப்படிங்கன்னா 100 பக்கம் மொதல் வந்து இந்த செட்டு இருந்தது. மொதல் வந்து காட்டில் வேறு மாடு கட்டிக்குதுங்க, இந்த மாடும் இருக்குது, எல்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. மொதல் வந்து ஒரு பக்கம் ஒரு செட்டு இருந்தது. அந்த செட்டு என்ன பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து கூரை மேய்ஞ்சிருந்தேன். கூரைங்கன்னா தடுக்கு, தடுக்கு போட்டு மேய்ஞ்சிருந்துங்க. அந்த மரங்க பூரா அப்படியே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு போட்டு அந்த மரத்தை அப்படியே கொண்டாந்து
பாருங்க காத்துட்டு அப்பப்போ இந்த சித்திரை மாத காசு வரும் சித்திரை சுழிக்காது அந்த காத்துக்கு தப்பிக்க வைக்கிறது சாலைகளாக கொஞ்சம் நம்ம இப்படி ஈஸியாக போகிற சாலைகளாக கொஞ்சம் பத்திரமாக பண்ணுறது அந்த ஒரு காத்துக்கிட்ட. அதனால் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு சைடுமே ஓப்பனாக விட்டு அடைக்காமல் அந்த மரங்க இது மரம் பாருங்க சும்மா சாதாரண மூங்கிலே அந்த பழைய அந்த காலத்து தேக்கு இது மேலே மவுட்டுக்கு போட்டிருக்கிறதும் தேக்கு மரம் அது இங்கேயே வெட்டுனது நம்ம தோட்டத்துலையா போட்டுங்க அந்த லேப்பர் பரவலை போட்டு அதே போல் மவுட்டோடு இல்லாமல் செலவில்லாமல் இதை பண்ணிட்டேன். இந்த காலுகெல்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் அங்கே போட்டது சாலையில் மிச்ச காலுக்கு இருந்தது அந்த கால் இங்கே இருக்கிற கால் எல்லாம் பிடிங்கி போட்டு நெட்டாக போட்டு விட்டுங்க அப்படியே. இது நிறையா பேர் வந்து பார்க்குறவங்க என்ன சாலை போட்டுக்கிறீங்க மாடுக தெம்பர காடு மேடு இது குழி மழையெல்லாம் பேசுங்க பொறப்பான தண்ணிக்கு நான் தான் இப்போ எப்படி ஐடியா பண்ணிட்டீங்கன்னா அப்பா செலவு இல்லாமல் பண்ணணுங்கிற ஒரே வைராக்கியத்தில் பண்ணினது சும்மா ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இத்தனி அடின்னு அளந்து நம்ம அந்த காலண்டருக்கு இதெல்லாம் அடிக்கணக்கு அதையவே சாதாரணமாக பார்த்து 42 அடி லட்சுமி குடியிருப்பால் போடு 42 அடி இந்த காலுக்கு அந்த காலுக்கு 42 அடி இங்கிட்டு 12 அடி ஒரு ரெண்டு சைடு இன்னும் வைக்கலான்னு பார்த்துங்க அகலமாக ரெண்டு சைடு மாடு கட்டுற மாதிரி அப்படி வச்சோம்னா என்ன ஆகும்னா நிம்ப சாலை தொங்கல் விழுந்துட்டு அப்படி ஒருத்தர் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலாக வச்சு இப்போ ரெண்டு சைடு தாராளமாக கட்டிக்கலாம் ரெண்டு சைடு இப்போ நடுவில் காடி போட்டு கட்டலாம் பிடிக்கலாம்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நான் எல்லாம் பார்த்திங்கன்னா காடி போட்டெல்லாம் கட்டி பார்த்தேன் காடி போட்டு கட்டினா என்னாம்னா அதை காடி அப்பப்போ சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைங்கன்னா அதில் பூச்சி உழுவே போய் படுத்துக்கு ஒரு வாரம் சுத்தம் பண்ண மாட்டிங்கன்னா காடியே பச்சை தீவனமெல்லாம் போட்டு ஒரு வாரம் எடுக்க மாட்டோம்னா காடியே வந்து அது ஒரு மாதிரி வாடையே வந்துடும். அப்படி தான் செலவு கம்மியாக போட்டேன். இதில் என்ன டாக்டர் கேளுங்க தாராளமாக சொல்கிறேன் எல்லாம் பழைய காலுக்குத பழைய மரங்குத நம்மளால் இது செய்ய முடியாது அவசர அவசரமாக செக்கு வச்சா அப்புறம் ஓடு விழுந்துடும் ஏதோ அதுக்குன்னு இருக்கிற மராசரை கொண்டாந்து மேலே ஏற்றி உட்கார வச்சு நம்ம ஓடுகளை எடுத்து கொடுத்தோம்னா இந்த மரங்க இதெல்லாம் பழைய மரத்தை வச்சு கரெக்டாக பிட் பண்ணி பாருங்க இந்த ஜாயிண்ட் வர்ற பக்கம் கரெக்டாக ஒரு கால் இதெல்லாம் ஒரு செலவு கம்மியாகத்தே ஒரே மரம் எடுத்து போட்டு நீட்னஸாக பண்ணுறது யாருமே செய்யலாம் பாருங்க இந்த ஜாயிண்ட் வர்றப்போ ஒரு அந்த இடத்துல ஒரு கால் அங்கங்கே கிட்ட கிட்ட வளையாமல் கால் போட்டு இது நான் வரைக்கும் உழைச்சிட்ருக்கிறேன் நடப்பு எப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். இதுக்கு செலவு எவ்வளோ வரும்னா நம்மளை இதுக்குன்னே வாங்கியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பக்குமா வாங்கிக்கலாம் இந்த மரங்களாக பொறுக்கி எடுத்துகிட்டு வாங்குறத விட தென்னங்கையே வாங்கிக்கலாம். இது நம்மகிட்ட இருந்தது நம்ம அதை போட்டுமே தவிரங்க இதே ஒரு நல்லது இப்படி பழைய மரங்களாகவே தொலை போடுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் மூங்கலும் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கெட்டி மூங்கல் இப்படி கனவு கிட்ட கிட்ட இருக்கிறத எடுத்து போட்டோங்கன்னா குறைஞ்சது 10 வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் நல்ல முறையாக இருக்குது. காற்றுக்கு மட்டும் துவக்காமல் எந்த காற்றாக இருந்தாலும் ஒரு சைடு அடித்து ஒரு சைடு ஓப்பன் பண்ணோம்னாத்த சிக்கல் இப்படி திறந்து கிடந்துச்சிங்கன்னா அது வாடகை புரு புரு இங்கிட்டு வர காற்று இந்த சைடு போயிரு இங்கிட்டு வர காற்று இந்த சைடு போயிரு. இப்போ தெளிவான விளக்கங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியினாலும் நடப்பில் பார்க்கலாம். சேல்ஸ் வீடியோ நாளைக்கு போடுவே பாடு திறந்து ஆதரவு கொடுங்க. நன்றி வணக்கம். இன்னொரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அவ்வளோ சொல்கிறேன். இந்த சிமெண்ட் கடலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட 2-3 வாக்கம் நல்ல பேம்ஸ் கால் கெட்டி எல்லாமே வருங்க. நம்ம பணத்தை பொறுத்து கெட்டியான கால் வேணும்னா கெட்டி போட்டுக்கலாம் சும்மா லெவலான கால் வேணும்னா லெவலானு போட்டுக்கலாம். இது அவசரத்துக்கு எப்படி போடுறது முடிஞ்ச அளவுக்கு பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவே ஆனாலும் போது பில்லர் பண்ணி சீட்டு ஏற்றிக்கிறது பரவாயில்ல. ஏன்னா காதுகளுக்கெல்லாம் பயமில்லை. நன்றி வணக்கம். மொச்சக்காடு அன்றைக்கி எவ்வளோ பச்சையாக இருந்துச்சுங்க இன்றைக்கி எல்லாம் போகிற சோன்னு காஞ்சிக்கிச்சு. நன்றி வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக எவ்வளோ சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் பாம்ஸை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி வணக்கம்.